இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கட்டி பாலாக எடுத்துக்கோங்க. ஆவின் பால் ஊற்றிருக்கேன் நான். அரை லிட்ரு பாலை காய்ப்பு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு சீனி போட்டு லேசாக அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் அப்படியே இது பண்ணணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் தண்ணியே ஊற்றலை. 2 ஸ்பூன் சீனி போட்டு வெறுஞ்சட்டிலேயே கிண்டுறேன். சிம்மில் வச்சு கிண்ணுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே பாவாக வரும். இது அந்த ஐஸுக்கு நல்ல ருசி கொடுக்கும், கலரும் கிடைக்கும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ நல்லா கலர் வந்துருச்சு. இனிமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணும். இப்போ இந்த கலர் வந்துடும். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வந்து பால் பொங்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆடை வரும் எடுத்து விட்டு விட்டு கொஞ்சம் வத்த வைக்கணும். சிம்மில் வச்சே வைங்க, நல்லா வத்தும். ஆடை வர வர ஒதுக்கி விட்டு விட்டு நல்லா காய்க்கணும். பால் நல்லா அப்படியே கட்டியாக வந்துடணும். இனிமே ஒரு 4 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அதை போட்டு கிண்டணும். ஏன்னா நம்ம சீரம் அந்த கலர் வர்றதுக்கு அதுலேயும் சீனி போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுடணும். ஒரு அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கணும். அதையும் இதோட சேர்த்துருங்க. கொஞ்சோண்டு ஏலக்காத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனோன்னா நல்லா கட்டியாயிரும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம். அந்த சீரத்தை ஊற்றிட வேண்டியதான். கலருக்காக சீனி மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கலருக்காக ஏற்கனவே ஆற வச்சது, அதை இதில் ஊற்றிடலாம். இனிமே அடுப்பு அமைத்திட வேண்டியதான். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. இதை நான் மிக்சியில் ஊற்றிருக்கேன். மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும். மிக்சியில் அடிச்சிட்டேன். இந்த பதத்தில் இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பிஸ்தா பருப்பு, இவ்வளோத்தையும் கொஞ்சம் மிக்சியில் குறை குறப்பாக நுணுக்கி வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து இந்த குறை குறப்பாக நுணுக்கிட்டேன். இனிமே இதை இதோட கலந்துட வேண்டியதான். இதை ஒரு பவுலில் ஊற்றிடும். இப்போ நம்மளுக்கு ஐஸுக்கு வேணுங்கிறது மெஷர்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம வந்து ஐஸுக்கு கடையிலே விற்கிது. நான் கிளாஸில் ஊற்றப்போகிறேன். இப்போ வந்து நான் இது 3 கிளாஸ் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரீஜரில் வைக்க போகிறேன். வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நம்ம ஐஸ் குச்சி அதில் வைக்கணும். இப்போ நான் ஃப்ரீஜரில் வைக்கிறேன். இப்போ இது ஃப்ரீஜரில் வச்சு 3 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த ஐஸ் குச்சி கடையில் கிடைக்கிது. இதை வாங்கி அப்படி நல்லா உள்ள வச்சு ஃப்ரீஜரில் வச்சுருவோம். இன்னொரு 5 மணி நேரம் கழித்து எடுத்துடலாம். நான் 5 மணி நேரம் கழித்து இப்போ நைட்டு கூட நீங்கள் ஊற்றி வச்சிடலாம்.
ஐஸ் வந்துடும். குல்பி ஐஸ் ரெடி.